வணக்கம் ஜெயாப்ள செய்திகளுக்காக ஸ் ஸ்ரீதர் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை காணலாம் பாரம்பரிய மருத்துவ தயாரிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் விரைவில் ஆயுஷ் முத்திரை அறிமுகம் ஆயுஷ் முதலீடு மற்றும் புத்தாக்க மாநாட்டில் பிரதமர் மோடி அறிவிப்பு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இரவில் திடீரென ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதி அறிவிக்கப்படாத மின்வெட்டிற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட விபத்தில் பலியான தமிழக ராணுவ வீரர் மணி உடல் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க உடல் தகனம் தமிழக அரசு சார்பில் இறுதி மரியாதை பிரதமர் மோடியை விமர்சித்தவர்கள் குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் என தான் கூறிய கருத்துக்கு மன்னிப்பு கோரினார் இயக்குநர் பாக்கியராஜ் திராவிட தலைவர்களை பார்த்து வளர்ந்தவன் தான் என்றும் பாஜகவைச் சேர்ந்தவன் அல்ல என்றும் விளக்கம் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு வேதியல் துறை பேராசிரியர்கள் இருவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக ஆளுநர் பாதுகாப்பு வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது என அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கண்டனம் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் தயாரிப்பாளர் சிங்காரவேலன் மற்றும் அவர்களது நண்பர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பணம் கேட்டு மிரட்டல் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் விமல் பரபரப்பு புகார் திருச்சி மன்னச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் அழுகிய நிலையில் பெண் உடல் கிடந்ததால் அதிர்ச்சி போலீசார் தீவிர விசாரணை ரமலான் மாதத்தில் ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கி வரும் சலுகைகள் இந்த ஆண்டு வழங்கவில்லை கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு வேதனை நாகையில் பிரியாணி கடையில் உணவு சாப்பிட்டதற்கு காசு கேட்ட பெண் ஊழியரை தாக்கிய திமுக பிரமுகர்கள் கடையை அடித்து உடைத்து அட்டுழியத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அரசு நிலத்தை ஆக்கிரமித்த சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கர்நாடகாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தல் பெங்களூருவில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பங்கேற்பு டெல்லியில் கொரோனா பரவலை தடுக்க முகக்கவசம் கட்டாயம் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை திருப்பதியில் அதிகரிக்கும் பக்தர்கள் வருகை லட்டு பிரசாதத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் பக்தர்கள் ஏமாற்றம் நாட்டில் பாரம்பரிய மருத்துவ தயாரிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் விரைவில் ஆயுஷ் முத்திரை அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மூன்று நாள் உலகளாவிய ஆயுஷ் முதலீடு மற்றும் புத்தாக்க மாநாட்டை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் மொரிஷியஸ் நாட்டின் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி பாரம்பரிய மருத்துவ தயாரிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்தியாவில் விரைவில் ஆயுஷ் முத்திரை அறிமுகம் செய்யப்படும் எனவும் இதன் மூலம் நாட்டில் ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவம் ஹோமியோபதி ஆகியவற்றின் தரமான தயாரிப்புகளுக்கு நம்பகத்தன்மை கிடைக்கும் என்றார் இதேபோல் பாரம்பரிய சிகிச்சை முறைக்காக இந்தியாவிற்கு வருபவர்களின் வசதிக்காக ஆயுஷ் விசா திட்டம் விரைவில் தொடங்கப்படும் எனவும் அப்போது அவர் அறிவித்தார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இரவில் திடீரென ஏற்பட்ட மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டிற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருச்சியில் நேற்று இரவு ஸ்ரீரங்கம் உறையூர் ராஜா காலனி கருமண்டபம் மற்றும் பாலக்கரை உள்ளிட்ட பல இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது கோடை காலத்தில் ஏற்கனவே மக்கள் வெயில் தாக்கத்தினால் அவதிப்பட்டு வரும் நிலையில் தற்போது இரவு நேரங்களில் அவ்வப்போது ஏற்படும் மின்வெட்டு பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இரவு ஏற்பட்ட மின்தடையால் பல மணி நேரம் மாவட்டமே இருளில் மூழ்கியது மின்தடை பல மணி நேரம் நீடித்ததால் பொதுமக்கள் மருத்துவமனை உள்நோயாளிகள் முதியவர்கள் குறிப்பாக குழந்தைகள் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகினர் திருநெல்வேலியில் இரவில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டது நெல்லை சந்திப்பு பகுதியான மீனாட்சிபுரம் கைலாசபுரம் பூந்துரை மேலப்பாளையம் தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டது இதனால் பொதுமக்களும் பொதுத் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களும் அவதிப்பட்டனர் இதேபோல் திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளான பாலகிருஷ்ணாபுரம் மரியநாதபுரம் தாடிக்கொம்பு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரும் அவதியுற்றனர் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட விபத்தில் பலியான தமிழக ராணுவ வீரர் மணி உடலுக்கு இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க உடல் தகனம் செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த அத்திமஞ்சேரிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி ஸ்ரீநகரில் துணை ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் காஷ்மீர் பகுதியில் துணை ராணுவ வீரர்களுடன் பேருந்தில் காஷ்மீரில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு குழுவாக இருசக்கர வாகனங்களில் பதினோரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்றனர் அப்போது ஸ்ரீநகரிலிருந்து இருசக்கர வாகனங்களில் குழுவாக சென்றபோது எதிரே வந்த லாரி மோதியதில் திருத்தணியைச் சேர்ந்த துணை ராணுவ வீரர் மணி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனிடையே உயிரிழந்த மணியின் உடல் நேற்று திருவள்ளூர் மாவட்டம் அத்திமாஞ்சேரிப்பேட்டை கிராமத்தை வந்தடைந்தது இதனையடுத்து தமிழக அரசு சார்பில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியுடன் மணியின் உடல் மீது தேசிய கொடி போர்த்தி இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செய்யப்பட்டு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது பிரதமர் மோடியை விமர்சித்தவர்கள் குறைப்பிரசவத்தில் பிறந்தவர்கள் என தான் கூறிய கருத்து யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்பதாக இயக்குநர் திரு கே பாக்யராஜ் தெரிவித்துள்ளாா் சென்னை டி நகரில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குனர் திரு கே பாக்யராஜ் பிரதமர் மோடியை விமர்சிப்பவர்கள் குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் எனவும் தன் மீதான விமர்சனங்களுக்கு பிரதமர் மோடி செவி சாய்க்காமல் இருப்பதாகவும் கூறியிருந்தார் குறைப்பிரசவம் என பாக்யராஜ் கூறியதால் மாற்றுத்திறனாளிகள் கடும் கோபத்திற்கு ஆளாகினர் மேலும் பாக்யராஜ் பேசியிருந்தது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி விவாதத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இயக்குநர் திரு பாக்யராஜ் தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறை பிரசவத்தில் பிறந்தவர்கள் என தான் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் திராவிட தலைவர்களை பார்த்து வளர்ந்தவன் தான் என்றும் பாஜகவை சேர்ந்தவன் அல்ல என்றும் தெரிவித்தார் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வேதியியல் துறை பேராசிரியர்கள் இருவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ஐஐடியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பிஎச்டி படித்த மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த மாணவி ஐஐடி விடுதியில் தங்கி படித்து வந்தார் இதனிடையே தன்னுடன் பயின்ற ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலும் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் மாணவி புகார் அளித்திருந்தார் மாணவியின் புகாரின் அடிப்படையில் இரண்டு பேராசிரியர்கள் உட்பட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னை ஐஐடி வேதியியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஜி எடம்பன பிரசாத் ரமேஷ் எல் கர்தாஸ் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது பேராசிரியரின் பொறுப்பில் உள்ள ஆய்வகத்தில் தான் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் ஆய்வகத்தில் நடந்த சம்பவம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் இதனால் இரண்டு பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சிபிசிஐடி காவல்துறையிடம் சொல்லாமல் தமிழகத்தை விட்டு செல்லக்கூடாது பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல நேரிட்டால் விசாரணை நீதிமன்றத்தின் அனுமதி பெற வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்து முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் தமிழக ஆளுநர் மயிலாடுதுறை சென்றபோது அவரது பாதுகாப்பு வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் மதுரையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஆளுநர் பிரச்சினைகளில் அரவணையில் போராட்டம் நடத்துறது சரிதா அதுக்காக ஆளுநர் கான்வாயில் வர்ற காவல்துறை வைக்கள் மேலே தாக்குதல் நடத்துறது தவறுன்னு சொல்லி அதை கண்டிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே இதில் சொல்கிறது இல்லை தமிழ்நாடு அரசு இது போன்ற இதுமாதிரி நடக்காமல் காவல்துறை இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கோங்க அதான் தானே நான் அன்றைக்கி திரும்ப சொல்கிறோம் அது அம்மாவர்கள் விரும்பி வசித்த இடம் அங்க கொலை கொள்ளை நடந்தது அது இந்த அரசாங்கம் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதுக்கு சித்தியில் இருந்து பூரண ஒத்துழைக்கவும் தயாரிப்பாளர் சிங்காரவேலன் மற்றும் அவர்களது நண்பர்கள் போலி ஆவணங்கள் மூலம் தன்னுடைய பட தயாரிப்பாளர்களை பணம் கேட்டு மிரட்டுவதாக நடிகர் விமல் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் நடிகர் விமல் மீது சென்னை பெரவலூரை சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் கோபி என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் அதில் களவாணி களவாணி இரண்டு உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் நடித்த விமல் மன்னர் வகையரா என்ற படத்தை எடுத்தபோது தன்னிடம் கடனாக ஐந்து கோடி ரூபாய் வாங்கியதாகவும் வாங்கிய கடன் தொகை ஐந்து கோடி ரூபாயை திருப்பித்தராமல் மோசடி செய்ததாக புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் இந்த புகாருக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நடிகர் விமல் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தயாரிப்பாளர் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விமல் சிங்காரவேலன் என்ற தயாரிப்பாளர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மோசடி செய்துள்ளதாகவும் மன்னர் வகையறா படத்திற்காக பணத்தை கடனாக பெற்று படத்தை விற்பனை செய்து வரும் பணத்தையும் முறையாக கணக்கு காட்டாமல் சிங்காரவேலன் மற்றும் அவரது நண்பர்கள் மோசடி செய்ததாக தெரிவித்தார் இது தொடர்பாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிங்காரவேலன் வந்து டூ வந்து ஒன்றரை கோடி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் தயாரிச்சாங்கல்ல அதுவே போய் நான் ஏதாவது ஒரு படத்தில் போய் கமிட் ஆகிட்டா அந்த போய் அவருக்கு காசு கொடுக்காதீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இது என்னென்னா நான் போக போக வெளியில் தெரிஞ்சால் கொஞ்சம் அசிங்க ஆயிரும் வெளில தெரியக்கூடாது அப்படின்னே நான் மூடி மூடி மறைக்க அந்த பயத்தை வந்து அவர் வந்து பலமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப என்னை வந்து மிரட்ட ஆரம்மிச்சிட்டாப்பில் இதுக்கப்புறம் தான் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஏன் நம்ம வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அப்புறம் வீட்டில் வந்து சொன்னதுனால தான் இதுக்கப்புறம் சரி இது நம்ம சட்ட ரீதியாக போயிடுவோம் எல்லா பக்கம் நம்ம சைடு இருக்குது அப்போ இருந்தோம்னா இனிமேல் நம்ம வந்து லைஃப்பில் படமே நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்துட்டு தான் இது புகார் அரசு நிலத்தை ஆக்கிரமித்த சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரத்தில் அமைந்துள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகம் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தது தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது சாஸ்திரா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசு ஒதுக்கிய நிலத்திற்கு மாற்றாக மூன்று இடங்களில் ஏதேனும் ஒன்றை மாற்று இடமாக வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தும் அதை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு நிலத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஆக்கிரமித்து கட்டடங்களை எழுப்பிவிட்டு தற்போது மாற்று இடங்களை வழங்குவதாக பல்கலைக்கழகம் தரப்பு கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி முப்பது ஆண்டுகளாக ஆக்கிரமிப்புக்கு எதிராக அரசு அதிகாரிகள் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியதுடன் கட்டுமானங்களுக்கு ஏன் அனுமதி கொடுத்தார்கள் என்றும் வினாவினார் இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் ஆக்கிரமிப்பாளர் மட்டுமின்றி அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுக்கும் வகையில் ஏதேனும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை திங்கட்கிழமை தெரிவிக்கும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர் மன்னச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் அழுகிய நிலையில் பெண் உடல் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் வட்டார அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை மேற்கொண்டு செல்கின்றனர் இந்நிலையில் இன்று காலை அறுவை சிகிச்சை பிரிவு அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியது மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கதவை திறந்து பார்த்தபோது அழுகிய நிலையில் பெண் ஒருவர் சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் அழுகிய நிலையில் இறந்த கிடந்த பெண் யார் எப்படி இங்கு வந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் ரமலான் மாதத்தில் ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கி வரும் சலுகைகள் இந்த ஆண்டு வழங்காதது வேதனை அளிப்பதாக கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளனர் இஸ்லாமிய பள்ளி வாசல்களில் பணிபுரியும் ஆலிம்களுக்கும் முஹதீன்களுக்கும் ரஹமலான் கிட்டு உள்ளிட்ட உதவிகளும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர் இஸ்லாமியர்களின் புனித மாதமான இந்த ரமதான் நோன்பில் அனைத்து இஸ்லாமியர்களும் நோன்பு வைத்திருக்கும் இந்த நல்ல தருணத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் பணிபுரியும் ஆலிம்கள் முத்தீன்களுக்கு தமிழக அரசு போதிய உதவிகளும் செய்யாத காரணத்தினால் கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லீம் ஜமாத் கூட்டமைப்பு இந்த ஆண்டு மாவட்டம் முழுவதும் உள்ள ஆலின்களுக்கும் மத்தியன்களுக்கும் நோன்புக்கான கிற்றும் ஆலின்கள் முத்தன்களுக்கு புத்தாடைக்கான துணிமணிகளையும் கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லீம் ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக வழங்கியுள்ளோம் நாகை அருகே பிரியாணி கடையில் உணவு சாப்பிட்டதற்கு காசு கேட்ட பெண் ஊழியரை தாக்கிய திமுக ஊராட்சி மன்ற உறுப்பினரின் கணவர் உட்பட இருவர் கடையை அடித்து உடைத்து அட்டுழியத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி கோரி வணிகர்கள் வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி கடைத்தருவில் செயல்பட்டு வரும் பிரியாணி கடைக்கு திருப்பூண்டி ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஞானசுந்தரியின் கணவர் சுரேஷ் உட்பட இருவர் வந்துள்ளனர் உணவு சாப்பிட்ட பின் அவர்கள் காசு கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது மேலும் இருந்த பெண் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கடையை அடித்து உடைத்து உணவுப் பொருட்களை கொட்டி அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் கடைகளை அடைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் கடையில் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாங்க உடனே நாங்கள் போய் சங்கத்து மூலியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்தோம்னா அப்புறம் சொன்னாங்க இங்கே ரெண்டு பேரையும் வேலையுமே கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னால் வர்த்தக சங்கம் மூலியமாக செயல்பட்டு சரி எதுவும் வேண்டாம் காம்ப்ரமைஷன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நாலு பேர் வந்து காலையிலேயே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வந்தாங்க அதையும் அடித்து திரட்டி விட்டுட்டு போக சொல்லிட்டோம் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு மூணு பேர் வந்து அடித்து உடச்சிட்டு கடை கடையெல்லாம் எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டு சாப்பாடுக்கு அப்புறம்லாம் தள்ளி விட்டாங்க விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கல்குவாரிகள் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் கிராமப்புறங்களில் நடத்தப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கூட்டத்தை புறக்கணித்தனர் கருத்து கேட்புக் கூட்டம் வெறும் கண்துடைப்புக்காக நடத்தப்படுவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் திருச்சுழி அருகே ஆலடிப்பட்டி மற்றும் சுண்டக்கோட்டை பகுதியில் புதிதாக கல்குவாரி மற்றும் மண் குவாரி அமைக்க அரசிடம் அனுமதி கோரப்பட்டது குவாரி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான பொதுமக்கள் கருத்து கேட்புக் கூட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்றது கல்குவாரி அமையவுள்ள கிராமங்களில் கருத்து கேட்புக் கூட்டம் நடத்தாமல் நகர்ப்பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றதால் ஆலடிப்பட்டி கல்யாணசுந்தரபுரம் குளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் பதினைந்து பேர் மட்டுமே பங்கேற்றனர் மூன்று ஊராட்சிகளைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கல்குவாரிக்கு வந்து அப்ரூவல் வழங்குறாங்க அதை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்க்கிறோம் எங்களுடைய கிராமத்தில் வந்து நேரடியாக ஆய்வறிக்கை எடுக்காமல் அவங்க வந்து மிஷின் சாதனங்களை அனுப்பி ஆய்வறிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மகப்படிய பொய் ஆனால் எங்களுடைய மக்கள் வந்து வாழவே முடியாத பகுதியாக மாறிக்கிட்டு இருக்கு விவசாயம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிட்ருக்கு நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறோம் விவசாயம் கம்மாயில் வந்து தண்ணி இருக்குது கம்மாயில் வந்து குளிக்க போகிறோம் பிள்ளைங்கெல்லாம் லீவ் அப்பெல்லாம் பூரா குளிக்கிறாங்க செய்கிறாங்க சுண்டாட்டாக கம்மாயங்கிறாங்க இப்போ என்ன சொன்னாங்க மீட்டிங்கில் பூரா தரிசி நிலங்குறாங்க அவங்க நேரடியாக வந்து பார்த்தாங்களா மாசு கட்டுப்பாடு வரத்துலேருந்து பூராமே விவசாயம் இன்னைக்கு பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் இங்கே பூரா விவசாயம் இப்போ வந்து பார்க்க சொல்லுங்க பூரா பருத்தி வச்சிருக்காங்க மிளகா பூரா காய்கறி விவசாயம் சகசோதியா இருக்கு கருத்து கேப்பு கூட்டம் ஆத்திப்பட்டியில் நடத்திருக்காங்க ஆனால் ஆத்திப்பட்டியில் நடத்துனது முற்றிலும் தவறு ஏன்னா இது ஆல்டிபியூட்டி கர்ஷர்களும் சம்மந்தமான விஷயம் ஆல்டிப்பட்டி கர்ஷர்களும் அந்த பகுதியில் வந்து கருத்து கேட்காம இவங்க ஆத்திப்பட்டியில் வச்சு கேட்டிருக்காங்க இது முற்றிலும் தவறானது கர்நாடகாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலை குறிவைத்து பெங்களூருவில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பங்கேற்கிறார் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சி புரிந்து வருகிறது இந்நிலையில் பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்திய கெஜ்ரிவால் அம்மாநிலத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து அங்கு அவரது கட்சி ஆட்சியை கைப்பற்றியது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் செயல்பட்டு வந்தாலும் தற்போது டெல்லியை தாண்டி பஞ்சாபிலும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது கெஜ்ரிவாலுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது இந்நிலையில் அடுத்த ஆண்டு கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது பஞ்சாபை போலவே கர்நாடகாவிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ள கெஜ்ரிவால் இன்று பெங்களூரு வசவனகுடி தேசிய கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கிறார் இதேபோல் விவசாயிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரை அவர் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லியில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லியில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் முகக்கவசம் தனிமனித இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் மீண்டும் கொண்டுவர பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து கொரோனா கட்டுப்பாடுகளை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் தலைமையில் பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்குவது பள்ளி கல்லூரிகளில் வகுப்புகளை ஆன்லைனில் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிலையில் டெல்லியில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் எனவும் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் பள்ளி கல்லூரிகளில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகளை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருப்பதியில் பக்தர்கள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் லட்டு பிரசாதத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவதால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தலா ஒரு லட்டு வழங்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன் லட்டு பிரசாதத்தின் விலையை நூறு சதவீதம் அளவிற்கு தேவஸ்தான நிர்வாகம் உயர்த்தியது மேலும் பக்தர்கள் இனிமேல் எத்தனை லட்டு தேவை என்றாலும் கவுண்டரில் நேராகச் சென்று பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவித்தது இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு லட்டு ஐம்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெரிய லட்டு இருநூறு ரூபாய்க்கும் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வடை பிரசாதம் நூறு ரூபாய்க்கும் கவுண்டர்களில் பக்தர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு காரணமாக லட்டு பிரசாதத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது பக்தர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் லட்டு விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர்